ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. நல்லா சிலு சிலுன்னு காற்று, எங்கள் வீட்டு பப்பாளி மரம் ரொம்ப நிறைய காய்ச்சிருக்கு, ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நேற்று வந்து பப்பாளி கால்வா பார்த்துருந்தோம் இல்லையா, இன்றைக்கி வந்து பப்பாளி காயில் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் நிறைய காய்ச்சிருக்கு, பழுக்கவும் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், காயும் பறித்து சமையலுக்கும் எடுத்துக்குவோம். வீட்டுக்கு ஒரு பப்பாளி மரம் வச்சா ரொம்பவே நல்லது, உடம்பு அனிமிக்காக இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு, நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கும் பண்ணலாம், பழுக்கவும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பப்பாளிக்காய் வடை எப்படி செய்கிறதுங்கிறத போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க, சூப்பரான ரெசிபியும் கூட. ரொம்ப சிம்பிளாக பப்பாளிக்காயில் அதே இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக வடை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளிக்காய் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பப்பாளிக்காயை வந்து நான் தோல் சீவிட்டு இது போல் பூ மாதிரி நல்லா காய் சீவுறதில் திருவி எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோடய அளவு ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும். கால் கிலோ பப்பாளி நான் திருகியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு திருகி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பப்பாளி கூட நம்ம என்னென்ன சேர்மானம் சேர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் அஞ்சு வெள்ளைப்பூண்டும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம கிளறி விட்டுறலாம். அதாவது அந்த பப்பாளியோட ஈரமே நமக்கு பிசைகிறதுக்கு போதுமானது. அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் விடாதீங்க. பப்பாளியை நம்ம திருவி எடுத்தோடனேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு கரெக்டான பதத்தில் தான் இருக்கும். அதனால் தண்ணி விடாதீங்க, நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் மிளகாத்தூள் தேவைன்னா கூட போட்டுக்கலாம் உரப்புக்கு. ஆனால் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் தட்டி போட வேண்டியது தான். நல்லா பிசைஞ்சாச்சு, ஈவனாக எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அப்படியே போட்டு எடுத்துடலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஊற வச்சிங்கன்னா பப்பாளிக்காய் தண்ணியாக போயிடும். அதனால் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே வடை தட்டிடலாம். இது போல் சின்னமாக ஒரு ஹோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு லேசாக அப்படியே அழுத்தி கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடுவோம். ரொம்ப அகலமாகவும் வேண்டாம், ஓரளவு பருப்பு வடை சைஸுக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா போதும், அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கலாம். வடையை போட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள் வடையை லேசாக வந்து நான் திருப்பி விட்டுருக்கேன். ரொம்ப கருக விட்டுறாமல் ஓரளவு சிவக்கவே நம்ம திருப்பிடணும். வடை இந்த பக்குவத்துக்கு செவந்தோடனே அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிடுவோம். ரொம்ப சூப்பராக அருமையான சுவையில் பப்பாளிக்காய் வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.